விண் உலகையும் மண் உலகையும் காக்க ஆதிசக்தியாய் தோன்றியவள்தான் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆவாள். சிவபெருமானின் பிரம்மஹத்தி தோஷம் நீக்கவும் உலகில் வாழும் அனைத்து உயிர்களின் வினைகளை தீர்க்கவும் தோன்றிய ஆதி தெய்வம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி. அங்கம் பிளஸ் ஆளும் பிளஸ் சக்தி, இதுவே அங்காள சக்தியாகும். இந்த சக்தியே உலகில் தோன்றிய முதல் ஆதிசக்தியாகும். இந்த ஆதிசக்தி மேல் மலையனூரில் கோயில் கொண்டு அடியவர்களுக்கு அருள்பாலிப்பது அனைவரும் அறிந்த விஷயம். மேல் மலையனூருக்கு அடுத்தபடியாக திகழ்வது வேலூர் மாவட்டம் ஆற்காடு அருகில் அமைந்துள்ள கலவை ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலயமாகும். கலவையின் எல்லைப்பகுதியில் அமைந்துள்ள இந்த ஆலயம் 19ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாகும். காஞ்சி மாமுனிவரின் மூத்தவரான ஸ்ரீ ஸ்ரீ சங்கராச்சாரியாரின் அருட்கருணையால் எழுப்பப்பட்டது இந்த ஆலயம். ஊரின் கிழக்கு புறத்தில் எளிய நுழைவு வாயிலை கொண்டு வடக்கு நோக்கி அமைந்துள்ளது இந்த ஆலயம். நுழைவு வாயிலின் மேற்புறத்தில் கருவறையில் உள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரியின் தோற்றத்தை போன்றே ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரியின் சிற்பம் இங்கே வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஆலயத்தின் உள்ளே நுழையும் போது இந்த ஆலயத்தின் புகழுக்கு காரணமான ஸ்ரீ கண்ணப்ப சுவாமிகளின் திருவுருவச் சிலை தனி மண்டபத்தில் ஆலயத்தின் இடதுபுறம் அமைக்கப்பட்டுள்ளது. அருகிலுள்ள அரச மரம் மற்றும் வேப்ப மரம் இணைந்த காட்சிகளைக் கண்டு நாம் மெய்மறந்து ஆலயத்தை வலம் வரும்போது மரத்தின் அடியில் ராகு கேது மற்றும் நாகராஜர் ஆகியோர் அமர்ந்திருக்கும் கோலத்தைக் கண்டு உள்ளம் சிலிர்க்கிறது. கற்சிலைகளால் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த ராகு கேது மற்றும் நாகராஜாக்களைக் கண்டு வணங்கி அருள் பெறுகிறோம். அன்னை அங்காள பரமேஸ்வரியினை காண வேண்டும் என்ற ஆவலில் நாம் ஆலயத்தின் உள்ளே செல்ல முற்படும் போது கோபுர வாசலின் மேற்புறத்தில் ஆவேசமாக மகிஷாசூரனை வதம் செய்த நிலையில் சூலத்தை கையில் ஏந்தி அங்காள பரமேஸ்வரி காட்சி தரும் அழகில் நாம் நம்மை மறக்கிறோம். கலவை அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தின் உள்ளே நுழையும் முன்பே பம்பை உடுக்கை சத்தம் நம்மை வரவேற்கிறது. கோபுர வாசலை தாண்டி ஆலயத்தின் உள்ளே நுழையும் போது பெரிய நாயகி என பெயர் கொண்டு மகிஷனை காலால் மிதித்தபடி தன்னை வேண்டி வரும் பக்தர்களுக்கு அருள்தனை பொழிய எட்டு கரங்கள் கொண்டு மல்லாந்து வடுத்த நிலையில் அமர்ந்திருக்கிறாள் அங்காள பரமேஸ்வரி. அவளின் அழகை கண்டு அவளின் அருளை பெற வேண்டி நாம் கை கூப்புகிறோம். உக்கிரமான தோற்றத்தில் காட்சி தரும் பெரிய நாயகியின் பாதத்தில் விழுந்து வணங்கி சூடம் ஏற்றி பயபக்தியுடன் அவளின் புகழை இசைக்கிறோம். பெரிய நாயகியே, எங்களுக்கு என்றும் துணையிருந்து காத்திட வேண்டும் அம்மா என்று அவளின் பாதம் தொழுது ஆலயத்தை வலம் வருகிறோம். கருவறை கோபுரத்தின் மேலே அன்னை அங்காளியின் வடிவங்கள் மற்றும் தல வரலாறு குறித்த சிற்பங்களின் அழகைக் கண்டு வியக்கிறோம். ஊசி முனையில் தவம் செய்வது போன்றும் என்னென்ன கோலங்கள், சொல்லவனா வார்த்தை இல்லை எனும் அளவுக்கு நேர்த்தியாக கோபுரத்தின் சிற்பங்கள் அமைக்கப்பட்டுள்ளது கண்டு அகமகிழ்கிறோம். ஒரு கலசம் தாங்கிய கோபுர தரிசனத்தை நாம் பார்த்து கொண்டே வலம் வரும் வேளையில் வடக்கு நோக்கி வேப்ப மரத்தின் அடியில் அம்மனின் சிரசு வடிவை கண்டு அங்கே சூடம் ஏற்றி வணங்குகிறோம். மக்கட்பேறு இல்லாதவர்கள் இந்த வேப்ப மரத்தில்தான் துணியால் தொட்டில் கட்டி அன்னையை வேண்டி வணங்குவது வழக்கமாக இருந்து வரும் செயலாகும். கருவறையில் அம்மனை நாம் தரிசிக்க செல்லுகிறோம். முன்பாக கொடிமரம், அருகில் பலிபீடம், முன்னதாக சிம்ம வாகனம் ஆகியவற்றை காணுகிறோம். கருவறையின் முன்பக்கம் விநாயகரும் முருகப்பெருமானும் காட்சி தருகிறார்கள். அதற்கு மேற்புறத்தில் இந்த ஆலயத்தை தோற்றுவித்த அப்பு முதலியார் மற்றும் கண்ணப்ப சுவாமிகளின் புகைப்படங்கள் மாட்டப்பட்டுள்ளது. அன்னையின் அருளால் பேய் பிசாசிலிருந்து விடுபட்டவர்கள் இந்த ஆலயத்தின் வாசலை நெருங்கும் போது அன்னை அவர்களை ஆட்கொள்வது நம்மை பரவசப்படுத்தும் காட்சியாகும்.
சிங்கால பரமேஸ்வரி ஆலயத்தில் மயான கொள்ளை பெருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. அந்த காட்சிகளை இப்பொழுது நாம் கண்டு அன்னை அங்காளியின் அருள் பெறலாமா நேயர்களே? விரித்த சடை, ஒரு கையில் சூலம், ஒரு கையில் கபாலம் என ஆக்ரோஷமாக அம்மன் சுடலைக்கு சென்ற காட்சி நம்மை பக்தி பரவசத்தில் ஆழ்த்தியது என்றால் அது மிகையல்ல. ஸ்ரீ அங்கால பரமேஸ்வரியிடம் பிரார்த்தனை செய்து கொண்ட பக்தர்கள் அந்த பிரார்த்தனைகள் நிறைவேறிய பிறகு கரகம் எடுத்தும் தீச்சட்டி ஏந்தியும் முதுகில் அழகு குத்தியும் வானத்தில் பறந்தும் அம்மனுக்கு தங்கள் பிரார்த்தனைகளை காணிக்கையாக நிறைவேற்றினார்கள். இந்த ஆலயத்தின் சிறப்பினை நாம் ஆராயும் போது பழமை வாய்ந்த ஆலயம், மேல்மலையனூருக்கு இணையாக மயான கொள்ளை உற்சவத்திற்கு பெயர் பெற்ற தலம், மனபயம் போக்கி மனோபலம் அளிக்கும் கோயில் இதுவாகும். காஞ்சி ஸ்ரீ சங்கராச்சாரியாரிடம் எந்திர தகுடு பெற்று எழுப்பப்பட்ட ஆலயம், காஞ்சி மாமுனிவர் ஸ்ரீ சந்திரசேகர சுவாமிகளுக்கு பட்டம் சூட்டிய ஊர் கலவை, காஞ்சி மாமுனிவர் வழிபட்ட அம்மன் இந்த அங்கால பரமேஸ்வரி ஆலயமாகும். திருமணப்பேறு, குழந்தைப்பேறு, கல்வியில் முதன்மை, தொழிலில் உயர்வு, வியாபாரத்தில் வளர்ச்சி என அனைத்து பாக்கியங்களையும் அள்ளித்தரும் அன்னை அங்கால பரமேஸ்வரி அமைந்துள்ள ஆலயம் இந்த ஆலயம். ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு என தென்னிந்திய மக்களை காந்தம் என கவர்ந்து இழுக்கும் ஆலயம். ஜாதி மத பேதமின்றி
அனைவரும் வழிபடும் ஆலயம். நேயர்களே, கலவை ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலயம் செல்வோம். கவலைகளை நீக்கி வாழ்வில் நலங்களை பெறுவோம்.